எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தி சோஷியல் டிலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சோஷியல் நெட்ஒர்க்கிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு நிறைய சோஷியல் நெட்ஒர்க்கிங் ஆப்ல வந்து அக்கௌண்ட் இருக்கு, உங்களோட நேரம் நிறைய நேரம் அதுலேயே செலவழிக்கிறீங்க, நிறைய நேரம் நீங்கள் ஃபோனும் கைமாவே இருக்கீங்க, அதில் இந்த ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிவ்யூ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நீங்கள் போய் அந்த சோஷியல் டிலமா அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை தாராளமாக பார்த்துடலாம். ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத பற்றி, அதில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் இந்த டாக்குமெண்ட்ரியில் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு பெருசாக ஒன்றுமே இல்லை. அது எந்த அளவுக்கு அவசியம், ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இதில் பேச போகிறோம். ஸோ மொத இது நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியில், யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் இருக்கிற டாக்டரேட் முடித்தவங்க, சைக்காலஜியில் டாக்டரேட் முடித்தவங்க, ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுவாங்க, ட்விட்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, பின்ட்ரெஸ்டில் ஒர்க் பண்ணுவாங்க, இப்படி எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்ப டாப்பில் ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப டிசைனிங் இன்ஜினியராக இருந்தவங்க எல்லாருமே இதில் பேசியிருக்காங்க. என்னெல்லாம் இதில் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் இது ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களை எந்த அளவுக்கு அடிக்டிவ் ஆகுறாங்க, அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்களை டிசைன் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்களோட உள்ளுணர்வுகள், உங்களோட செயல்பாடுகள், உங்களோட சிந்தனை எல்லாத்தையும் எந்த அளவுக்கு மாற்றுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை டிசைன் எப்படிலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, அதெல்லாம் எத்திக்கலா இல்லை அன்எத்திக்கலா, ஒரு நாட்டை ஒரு நாட்டோட தலையெழுத்தையே அவங்களால மாற்ற முடியுது, அது எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஷாப் வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், ஒரு வந்து ப்ரீமியர் ப்ரோ வாங்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், இது மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ரேட் பே பண்ணுவோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எந்த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கும் நம்ம எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணல. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேட் பண்ணுறதுக்கு அவங்க ஏன் ஃப்ரீயாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை இதில் நிறைய இடத்துல எழுப்பியிருக்காங்க. அது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ராடக்ட் தான் வந்து ப்ரைஸ் வைப்பாங்க, ஆனால் இங்கே வந்து நம்ம தான் ப்ராடக்ட். எப்போ ஒன்று வந்து ஃப்ரீயாக நமக்கு கிடைக்குதோ அப்போ அதை வச்சு நம்மளை தான் அவங்க ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அமெரிக்காவில் 2010 வரைக்கும் இருந்த டிப்ரெஷன் ஆகி தன்னைத்தானே கட் பண்ணிக்கிற இல்லை தன்னைத்தானே துன்புறுத்திக்கிற ரேட் வந்து இப்போது ஒவ்வொரு வருஷமும் 64% 70% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் இந்த சோஷியல் மீடியானால மட்டும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுலேயே ஆக சிறந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க பேசுறது என்னென்னா, இப்போது ஒரு விஷயம் நீங்கள் சும்மா எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு வர்ற ஃபீட்லாம் பார்க்குறீங்க, அந்த ஃபீடெல்லாம் எது உண்மையான விஷயம் எது ஃபேக்கான நியூஸ் அப்படின்றத எந்த சோஷியல் மீடியாவுமே தடுக்கிறதில்ல, இல்லை ரீவெரிஃபை பண்ணுறதில்ல, எதையுமே ஃபேக்ட் செக் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உண்மையான செய்தி ஒரு ஆளை சேர்றதை விட ஒரு பொய்யான செய்தி 6 மடங்கு அதிகமாக சேருது. ஸோ நீங்கள் பார்க்குறது நியூஸில் 3/4 நியூஸ் பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அதை இவங்க யாருமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த பொய்யான செய்தி பரவும்போது அதனால் ஒரு நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது, அந்த நோட்டில் இருக்கிற கட்சிகளில் குழப்பம் வருது, உள்ள நாட்டுக்குள்ளேயே சிவில் வார் வருது, இப்படி நிறையா பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக அஃபெக்ட் ஆகுது. அதே இது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட மூளை, உங்களோட சுரப்பிகள் எந்த, இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் நான் ஃபர்ஸ்ட் வரேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு சுரப்பி சுரக்கும், அது வந்து எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை தரும். அதே விஷயத்தை வந்து ஒரு 100 பேர் லைக் போடும்போதே அது கொடுத்துருது. ஸோ உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கூட அவங்க டிசைன் பண்ண துவங்கிட்டாங்க, அதை மாற்ற துவங்கிட்டாங்க. இத்தனை வருஷத்தில் நம்ம உடம்புக்குள்ளே நடந்த மாற்றங்களை விட இந்த சோஷியல் மீடியாக்களால் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போது நான் வந்து கூகுளில் வந்து ஒன்று சர்ச் பண்ணேன், இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த சர்ச் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்து பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டை கொடுக்க போகிறது இல்லை. என்ன மேட்ரு அப்படின்னா, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டில் இதோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, அதை இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு எப்படி காமிக்க விரும்புது அப்படின்றது தான். அந்தந்த நாட்டை பொறுத்து, நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து, நீங்கள் சேர்ந்துருக்கிற கம்யூனிட்டியை பொறுத்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் மாற்றப்படுது. அது நம்ம யாருக்குமே தெரிய போகிறது இல்லை.
இப்போ ஒரு இருக்கிறதுலே ஆக பெரிய விஷயம், பிரச்சனையான விஷயம்னு நான் பாக்குறத போஸ்ட்லாம் என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு நம்ம டைம் எடுத்துக்கிறாங்க, ரெண்டாவது நம்ம டிப்ரெஷன்ல ஆக்கிடுறாங்க. ஏன் டிப்ரெஷன்ல ஆகுது அப்படின்னா, ஒரு வீடியோ நான் போடுறேன், எனக்கு வந்து 1000 வியூ வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐ பி ஹாப்பி. அடுத்து ஒரு வியூ போறேன், வீடியோ போடுறேன், அது வந்து 10 பேர் தான் பாக்குறாங்க, இட் மேக் மீ டிப்ரெஸ். அது மட்டும் இல்ல, இப்ப நான் டிப்ரெஸ்டா இருக்கும் போது ஏதோ ஒரு சோகமான ஒரு பாட்டு கேட்கிறேன் அப்படின்னா, அவங்க தொடர்ந்து சோகமான பாட்டையே சஜஸ்ட் பண்ணி என்னை அதுலயே தான் வச்சிருக்காங்களே தவிர அதை விட்டு வெளியே வர விடுறது இல்ல. அது மாதிரி என்னோட ஃபீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கஸ்டமைஸ்டு. ஒவ்வொரு ஃபீடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ்புக் ஃபீடும் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எடுத்திருக்கிற நான் இருக்கிற நிலைமைக்கு என்ன நான் பாக்குறனோ அதையே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அதுலயே நான் மூழ்கிடுறேன். ஸோ இப்படியே ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை விட்டு வெளியே நான் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் விட்டுறேன், அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து தொக்கி நிற்குது. அது இனியே இந்த இதையும் பார்க்க வைக்குது, அட் த சேம் டைம் அந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்குது. இந்த வேலையை செய்யலையன்ற வருத்தத்துலேயும் இருக்கேன், அதே நேரம் அந்த வேலையை செய்ய தோங்காமல் இதே தான் பண்ணிகிட்டும் இருக்கேன். ஸோ அதை விட நீங்கள் இப்போ ஒரு மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த டிவி வந்து இந்த பார்ட்டியோடது, இவங்க இந்த நியூஸ் தான் போடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆனால் நீங்கள் பார்க்குற ஃபேஸ்புக் ஃபீடில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அந்த அல்காரதம் வந்து இந்த உலகமே நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் சரின்னு சொல்கிறது தான் இந்த உலகமே சரின்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான விஷயங்களாக எடுத்து கொடுக்குதே தவிர, அதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் உங்கள் கண்ணிலேருந்து மறைக்கப்படுது லிட்டரலாக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் மக்களுக்குள்ளே வந்து கலந்து பேசும்போது ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது ஒரு ஈக்குவலாக ஓகே இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு அப்படின்ற ஒரு குரூப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து எப்படி அதுனா ரெண்டை டிவைட் ஆகிடுது, சரின்னு சொல்கிறது தனியாக போயிடுது, இல்லைன்னு சொல்கிறது தனியாக போயிடுது, ரெண்டையும் புரிஞ்சுக்கிற குரூப் வந்து இல்லாமல் போயிடுது, ஏன்னா ரெண்டு கண்டென்ட்டும் ஒரே ஆளுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்றதுனால. ஸோ இதை ஃபேஸ்புக் தெரிஞ்சோ தெரியாமலோ, ட்விட்டர் தெரிஞ்சோ தெரியாமலோ, சஜஷனில் உங்களுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை அதை காமிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதே நேரம் சரியான விஷயத்தை உங்கள்கிட்டருந்து மறைச்சிடுது. ஸோ ஃபேக்ட் செக் கிடையாது, எது சரியான நியூஸ்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிளாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கரெக்டானு பாருங்கள், இல்லை நீங்கள் படிக்கும்போதே அந்த விஷயம் கரெக்டானு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நீங்கள் படிங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த சோஷியல் மீடியான்ற ட்ரக்கில் வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு பிரமையில் வாழ்ந்துருவீங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இது பார்த்தோன்னே ஓகே நமக்கு சோஷியல் மீடியாவே வேணாம் விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு தோணும், ஆனால் அப்படிலாம் போக முடியாது, அந்தளவுக்கு நான் பர்சனலாக அடிக்டாக இருக்கேன். ஸோ நான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன் எப்படிலாம் அதை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு, நானாக கொஞ்சம் சில முயற்சிகள்லாம் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சில வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தூங்குகிற நேரத்தை விட நான் ஃபோன் வச்சுருந்த நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இது பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்பப்போ கொஞ்சம் கில்ட்டாக இருக்கும், இது பார்த்ததுக்கப்புறம் பயங்கர கில்ட்டாக இருக்குது. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தி சோஷியல் டிலெமா அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பார்த்துருங்க, பார்க்காம இருக்காதிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், உங்கள் ப்ரொடக்டிவிட்டி கூட்டதோ இல்லையோ, உங்கள் டிப்ரெஷன்லேருந்து அது கண்டிப்பாக காப்பாற்றும். தேங்க்யூ, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பரதேசி. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.